சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டேனிஷ் மொழியில் வெளியான லவ்விங் அடல்ட்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தன்னுடைய கள்ள காதலுக்காக மனைவியை கொலை பண்ண நினைக்கிற ஒரு கணவர் ஆனால் அந்த இடத்துல கணவரை எதிர்பாராமல் அவருக்கு நடந்த ஒரு அதிர்ச்சி இவரோட மனைவியோடைய பின்புலம் என்ன அடுத்தடுத்து யூகிக்க முடியாமல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த மொத்த கதையும் இது ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் கதை போக போக அடுத்து என்ன நடக்கும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நேராக கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க ஒரு பணக்கார வீடு அதிகாலை நேரம் இவங்க தான் நம்ம ஹீரோயின் இவரு தான் நம்ம ஹீரோ இவங்களுக்கு கல்யாணமாகி இருபது வருஷம் ஆகுது நம்ம ஹீரோ ஃபோனில் தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்க இவங்களும் என்ன இந்த நேரத்தில் யார் மெசேஜ் அனுப்புறதுன்னு கேட்குறாங்க இவரும் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு மணி நாலு மணி கூட மெசேஜா எங்க ஃபோனை காட்டுங்கன்னு இவங்க கேட்குறாங்க ஹீரோவும் என்னுடைய ஃப்ரெண்டு பீட்டர் தான் அவனுடைய பர்சனல் விஷயத்தை பற்றி தான் நாங்கள் சேட் பண்ணுறோம் ஸோ உங்ககிட்ட காட்ட முடியாது மன்னிச்சிருன்னு சொல்கிறாரு அப்படி என்ன எனக்கு தெரியாத பர்சனல் காட்டுங்கன்னு சொல்லி ஹீரோயின் பிடிவாதமாக ஃபோனை பிடுங்குறாங்க ஆனால் இவர் விடவே மாட்டேன்றாரு இதில் தள்ளுமொழி ஏற்பட்டு கடுப்பில் இவர் ஃபோனை தூக்கி செவுத்தில் அடிச்சிடுறாரு ஃபோன் உடஞ்சிருது இப்போ மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் கட்டாயம் ஜாகிங் ஓடுவாங்க ரொம்ப டென்ஷனாக இருந்தால் இன்னும் அதிக தூரம் ஓடுவாங்க இந்த தம்பதிக்கு பதினெட்டு வயசுல ஒரு பையன் இருக்கான் இவன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான் ஃபைனல் எக்ஸாம்ஸும் நடக்குது இப்போ ஹீரோ கிட்டே வந்து உங்கள் பிரைவசியில் நான் இருக்கக்கூடாது விடியாலாம் நான் ரொம்ப ஓவராக பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் மன்னிச்சிருங்கன்னு சாரி கேட்குறாங்க நானும் ஃபோனை எல்லாம் தூக்கி போட்டுருக்கக்கூடாது நீயும் மன்னிச்சிரன் இவரும் சாரி கேட்குறாரு இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு பெரிய கான்ட்ராக்டர் இந்த பில்டிங்கை இவர் தான் கட்டிகிட்ருப்பார் இதே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு வயசு பொண்ணு இன்ஜினியராக இருப்பாங்க இவங்க பேர் ஜெனி இவங்க தூரத்தில் இருந்து ஹீரோவை பார்த்து சிரிக்க இவரும் பதிலுக்கு சிரிக்கிறாரு இந்த சிரிப்பு தான் இவங்களோட சிக்னல் இப்போ பில்டிங்லேயே மரவான ஒரு இடத்துக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கள்ள காதல் ஓடிக்கிட்டு இருக்கு ஜெனியும் சீக்கிரமாக அவங்க பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஏற்றுக்கிறேன்னு சொன்னிங்களே நான் எவ்வளோ நாள் தான் என்ன வெயிட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இவரும் அப்படி டக்குன்னுலாம் பண்ணிட முடியாது என் பையன் எதிர்காலத்தையும் பார்க்கணும் நேரம் பார்த்து தான் சொல்லணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்றாரு இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கடுப்பாக ஆனால் இவர் அவங்கள கிஸ் பண்ணி ரொமான்டிக் மூடுக்கு கொண்டு வந்துடுறாரு ஜெனியோட மைண்டையும் மாற்றிடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் காரை வாஷ் பண்ணுறதுக்காக பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ஆனால் இங்கே வேலை பார்க்குற பையன் மேடம் உங்கள் கார்டில் பணம் கம்மியாக இருக்குது நீங்கள் இரநூறு டாலருக்கு ரீசார்ஜ் பண்ணாதான் மேற்கொண்டு வாஷ் பண்ண முடியும்னு சொல்கிறான் கொஞ்சம் தெனா விட்டால் பேசுகிறான் இவன் ஆட்டிடியூட் ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல கடுப்பாகுறாங்க இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு இரநூறு டாலருக்கு ரீசார்ஜும் பண்ணுறாங்க காரையும் வாஷ் பண்ணிக்கிறாங்க இப்போ கேஷுவலாக சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜெனி ஹீரோ கூட இருக்க ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோவையும் டேக் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோவில் ஹீரோவும் இவங்களும் ரொம்ப க்ளோஸாக சிரிச்சுட்டுருக்க இதை பார்த்த ஹீரோயினுக்கு சந்தேகம் அதிகமாகுது ஒரு வேலை வெடிய கால நம்ம புருஷன் கூட தான் சேட் பண்ணிகிட்டு இருந்தாரோன்னு நினைக்கிறாங்க இப்போ ஹீரோயின் மேக்கப்பெல்லாம் போட்டு ரெடியாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஹீரோவும் வராரு இவங்க ரெண்டு பேருமே இவங்க கம்பெனி நடத்துகிற ஒரு பார்ட்டிக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க ஹீரோயின் வேணும்னே இந்த ட்ரெஸ்ஸில் ஜிப்பை கொஞ்சம் மாட்டி விடுங்கன்றாங்க இவரும் மாட்டி விட அப்படியே ரொமான்டிக் மூடில் இவரை கிஸ் பண்ணுற மாதிரி வராங்க ஆனால் இவர்கிட்ட எந்த உணர்ச்சியும் இல்லை வேண்டாம் வெறுப்பாக நிற்கிறாரு நான் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிட்டு போறாரு இதில் இவங்க சந்தேகம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுது இப்போது ஆஃபீஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோ ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு அதே பார்ட்டியில் சைடில் ஜெனி நிற்கிறாங்க ஹீரோயின் அவங்கள கொலை வெறியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஹீரோ ஜெனியை மேடைக்கு கூப்பிடுறாரு இவங்க தான் கம்பெனியோடைய முக்கியமான பில்லர் இவங்க இல்லைன்னா அந்த வெற்றி சாத்தியம் இல்லைன்னு ஜெனியை வேற பாராட்டுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு புருஷனை காணமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாடியில் இருக்க ஒரு ரூமுக்கு தேடிக்கிட்டு போகிறாங்க அங்கே ஒரு ரூமுக்குள்ள ஜெனியும் ஹீரோவும் ஒன்னா உடலுறவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஹீரோயினுக்கு கவலையாக இருக்குது அதை விட பயங்கரமாக தான் வருது ஆனால் இவங்க பார்க்கறத ஜெனி பாத்தர்றாங்க ஆனால் கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் இவங்கள பார்த்து தெனா வெட்ட ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க இப்போ போகிற வழியில் ஹீரோ என்னாச்சு ஒரு மாதிரி இருக்குன்னு கேஷுவலாக கேட்குறாரு ஹீரோயினு ஒன்றும் இல்லை தலைவலின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம ஹீரோ வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்கும் இங்கே பக்கத்தில் இருக்க மரத்துலேருந்து கிளையெல்லாம் விழும் இல்லையா அதை எடுத்து ஏரிக்கு நடுவில் ஒன்றா சேர்த்து வைப்பாங்க இந்த பான் ஃபயர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது செலிப்ரேஷன் டைமில் இதையெல்லாம் மொத்தமாக தீ வச்சு எரிப்பாங்க இது அந்த ஊரில் ஒரு பழக்கம் இந்த வேலையை ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து நீ டைவர்ஸ் ஆனவன் தானே உன் பொண்டாட்டிக்கிட்டே இந்த விஷயத்தை எப்படி சொல்லி புரிய வச்சேன்னு கேட்குறாரு ஃப்ரெண்டும் ஃபஸ்ட்டு நான் நேரடியாக சொன்னப்போ அவள் சுத்தமாக ஏற்றுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் தேடி கண்டுபிடிச்சேன் அவங்க மூலமாக மெல்ல மெல்ல பேசி அவளை பிரைன் வாஷ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டேன் இப்போ நான் சுதந்திர பறவைன்னு சந்தோஷமாக சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோவுக்கும் ஒரு ஐடியா வருது இருந்தாலும் முதல்ல நம்ம விஷயத்த மனைவி கிட்ட பேசிடலான்னு முடிவு பண்ணுறாரு நேராக ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு விஷயம் கொஞ்ச நாளாக உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னு தயங்கி தயங்கி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆனால் இவங்க முந்திக்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் அந்த ஜெனிக்கும் உங்களுக்கும் தொடர்பு அதுதானே பார்ட்டியில் மாடியில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததை பார்த்தேன்னு சொல்ல ஹீரோ ஆடு திரு திருன்னு முழிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு என்ன அவ்வளோ திமுரு நான் பார்த்தது அவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவகிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லைன்னு சொல்கிறாங்க இவரும் அது சம்மந்தமாக டிவோர்ஸை பற்றி தான் பேச வந்தேன்னு சொல்கிறாரு இதில் அவங்க செம்ம காண்டாயிடுறாங்க டிவோர்ஸா இருபது வருஷம் நம்ம ஒன்றா வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் உங்கள் ஃப்ரெண்டு பீட்டர் இப்படி தான் அவர் மனைவியை டிவோர்ஸ் பண்ணார் இன்றைக்கி அந்த பொண்ணு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா நான் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய வயலின் பிளேயராக இருந்தேன் நான் என் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி எங்கேயோ போயிருப்பேன் ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் குடும்பத்தை பார்த்துப்பீங்க நான் பையனை பார்த்துக்கணுங்கிறதுக்காக எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணி பையனை வளர்த்தேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போகிறது நியாயமே இல்லைன்னு சொல்கிறாங்க எக்காரணத்தை கொண்டு நான் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது இதனால் பையன் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே போலீஸில் கேஸ் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இவரால் ஒன்றுமே பேச முடியல இருந்தாலும் மறுநாள் ஜெனியை மீட் பண்ணி இப்படியோ நம்ம விஷயத்தை பற்றி என் மனைவி கிட்டே சொல்லிட்டேன் மெல்ல மெல்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலான்னு சொல்ல ஜெனிக்கும் பயங்கர சந்தோஷம் இப்போ ஹீரோ தான் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ சொன்ன ஐடியா தான் மச்சான் கரெக்டு என் ஒய்ஃபோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்கள வச்சு என் மனைவியை சமாதானப்படுத்த போகிறேன் அதுதான் சரின்னு தோணுதுன்றாரு ஃப்ரெண்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல ஆனால் இங்கே ஹீரோயின் புருஷன் பண்ண துரோகத்தில் செம வெறியில் இருக்காங்க நம்ம இந்த ஆள் இவ்வளோ நம்பணும் இப்படி நம்மளை ஏமாற்றிட்டானே நீ உங்களால் தாங்கவே முடியல இதனால் ஹீரோவை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவர் போகிற பக்கமெல்லாம் பின்தொடர்றாங்க நம்ம ஹீரோ பக்கத்து ஊரில் இருக்க நம்ம ஹீரோயினுடைய காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள மீட் பண்ணுறாரு இந்த மனைவி என்ன டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் காலேஜில் நீங்கள் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஆரம்ப காலத்தில் என்கிட்ட சொல்லியிருக்கா கொஞ்சம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கன்றாரு அதுக்கு இவங்களும் நான் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதால தான் சொல்கிறேன் அவ ரொம்ப பிடிவாதக்காரி சில நேரத்தில் அவள் என்ன பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாதுன்றாங்க காலேஜ் படிக்கும்போது உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தான் ஆனால் அவள் அந்த டைமில் இவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட நெருக்கமாக இருந்தான் சடனாக அதே நாள் அவன் மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அவனை உங்கள் மனைவி தான் தள்ளி கொன்னதா காலேஜில் அப்போ ஒரு ரூமர் கூட இருந்துச்சு ஆனால் அதுக்கு போதிய ஆதாரம் எல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் காலேஜ் முழுக்க இதை பற்றி அப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க உங்கள் மனைவி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான்னு பயமுறுத்த இவருக்கு லைட்டாக பீதி ஆகுது இருந்தாலும் மனைவி கூட நம்ம இவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்கோம் அவள் அப்படியெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாரு எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக இவங்க மனைவியோட பாய் ஃப்ரெண்டு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்தார் இல்லையா அப்போது அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு ஹீரோயின் மலை உச்சியிலேருந்து பாய் ஃப்ரெண்டை தள்ளி விட்டதாக சொன்னாங்களே அதே இடத்துக்கு வந்து நின்று அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு காலேஜில் அப்போ பேசிக்கிட்டதெல்லாம் உண்மையான்னு கேட்குறாரு இந்த பொண்ணும் நடந்ததை சொல்கிறாங்க இருபது வருஷத்துக்கு முன்ன இது அந்த காலேஜ் பக்கத்தில் ஒரு காட்டு பகுதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு நம்ம அந்த பக்கமாக போகலான்னு பக்கத்தில் இருந்து பொண்ணுக்கிட்ட சிக்னல் கொடுக்க இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓரமாக போயிட்டு ஒன்றா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணுக்கு இவங்களை யாரும் மறைஞ்சிருந்து கண்காணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இதுக்கு மேலே இது வேணான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க கூட இருந்த இவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் பொதுவான அந்த பாய் ஃப்ரெண்டும் மலை உச்சியில் போய் நின்று தம் அடிச்சுட்டு இருக்கான் அந்த நேரம் அவன் அம்மானு கத்துற சவுண்டு மட்டும் கேட்குது அவன் பள்ளத்தில் விழுந்து மண்டை உடஞ்சி இறந்து போயிருப்பான் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் இந்த லேடி சொல்கிறாங்க எனக்கு மறைஞ்சிருந்து எங்களை வாட்ச் பண்ணது உங்கள் ஒய்ஃப் மாதிரி தான் ஃபீல் ஆனா ஆனால் நான் நேரில் பார்க்கல இது என்னுடைய உணர்வு மட்டும்தான் சொல்கிறாங்க இப்போ அதே இடத்துல தான் ஹீரோ நின்றுட்டு இருக்காரு ஒருவேளை நம்ம மனைவிக்கு மாணிக் பாஷா மாதிரி ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்குமோன்னு பயப்பட இவர் பின்னாடியே நின்று ஹீரோயின் இவரை நோட் பண்ணி எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இங்கேருந்து காதலி ஜெனியோடைய அப்பா அம்மாவை போய் மீட் பண்ணுறாரு அவங்க இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க லீவுக்காக அவங்க கூட சரக்கெல்லாம் அடிச்சுட்டு ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு இதையும் ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறாங்க நம்ம இவ்வளோ சொல்லியும் இவர் இவ்வளோ விடவே இல்லையேன்னு சொல்லி செம காண்டாகுது இப்போ திரும்பவும் இவர் உங்ககிட்ட பேசணும்னு வீட்டுக்கு வர எதுவும் பேசாதீங்க டிவோர்ஸை பற்றி தானே பேச போகிறீங்க அதை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்காதீங்க நான் உங்களுக்காக நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி என் வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்கேன் நான் இல்லைன்னா இந்த வீடே கிடையாது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க என்னை விட அவங்களுக்கு முக்கியமானு சொல்லி கோவத்தில் இவர் வீட்டை விட்டு துரத்தி விடுறாங்க இவர் வச்சுருந்த பேகு துணிமணியெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க இதில் இவருக்கு செம காண்டாயிருது இனிமேல் இவங்கிட்ட பேசுனா ஆகாது இவர் கதையை முடிச்சிடணும்னு நினைக்கிறாரு இப்போ காரை எடுத்துக்கிட்டு ஊருக்கு அவுட்டரில் இந்த வாடகைக்கு டெலிவரி வேன் எல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே போகிறாரு அங்கேருந்து ஒரு வேனை ரெண்டுக்கு எடுக்கிறாரு இதை வச்சு மனைவியை போட்டு தள்ளிடலான்னு அதை எடுத்துக்கிட்டு தன்னோட ஏரியாவுக்கு வராரு வழக்கமாக சாயந்தரம் ஹீரோயின் ஜாகிங் போவாங்க ஸோ முன்கூட்டி அந்த ரூட்டுக்கு வந்து மறைவான இடத்துல வேனை பார்க் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கார் வழக்கம் போல் ஹீரோயினும் அந்த ரூட்டில் கிராஸ் பண்ணி போக இவர் ஃபுல் ஸ்பீடில் பின்னாடி வந்து வேனை விட்டு ஏற்றுறாரு அவங்க வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மனசை கல்லாக்கிக்கிட்டு வேனை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அவங்க மேலே விட்டு ஏத்துறாரு என்னதாக இருந்தாலும் மனைவி இல்லையா லைட்டாக கண்ணு கலங்குது இருந்தாலும் சத்தம் போட்டு அதையெல்லாம் சமாளிச்சுக்கிறாரு இப்போ மறுபடியும் வேனை ஒன்றும் தெரியாத மாதிரி கொண்டு வந்து அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு இவர் பையனும் டேட் சாயந்தரத்துலேருந்து அம்மாவை காணோம் பார்த்தீங்களான்னு கேட்க எனக்கு தெரியாதுப்பான்னு மழுப்புறாரு இப்போ போய் ஷவரில் குளிச்சுட்டு வந்து சரக்கு இங்கே தான் ஒரு செமையான ட்விஸ்ட்டு ஹீரோயின் இவர் பின்னாடி வந்து நிற்கிறாங்க நான் தான் அவங்களை துரத்தி விட்டேனே எதுக்கு திரும்ப வந்தீங்கன்னு கேட்குறாங்க இவருக்கு பேயறஞ்ச மாதிரி ஆகிடுது பயத்தில் கிளாஸ் எல்லாம் கீழே போட்டு உடச்சிட்றாரு அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சி போய் நிற்கிறாரு இவங்களும் என்ன நான் பேசுகிறது காதில் விழுகலையான்னு கேட்குறாங்க அதுக்குள்ளே பையன் வந்துடுறான் எங்கம்மா போனீங்க உங்களை ரொம்ப நேரமாக ஆலையை காணோன்னு கேட்குறான் இவங்களும் வழக்கம் போல் ஜாகிங் தான் ஆனால் இன்றைக்கி புதுசாக ஒரு ரூட்டில் ட்ரை பண்ணேன் அதனால தான் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறாங்க ஸோ அப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது நம்ம வேனை விட்டு ஏற்றுனது மனைவி மேலே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் வழக்கமாக அந்த சிகப்பு கலர் ஜாக்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதை மட்டும் அடையாளமாக வச்சுக்கிட்டு ஹீரோயின் வழக்கமாக ஜாகிங் போகிற ரூட்டில் போயிட்டு வேற யாரும் ஒரு லேடி மேலே விட்டு ஏற்றிருக்காரு இருக்காரு அப்போ நாம் ஏற்றி கொண்டது யாருன்னு சொல்லிவிட்டு பயத்தில் பதட்டத்தோடு இருக்கார் இப்போ ராத்திரி ஹீரோயின் நான் ஏதோ கோவத்தில் உங்களை துரத்தி விட்டு கத்திட்டேன் நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஜெனியோட கான்டாக்டை மட்டும் கட் பண்ணிடுங்க டிவோர்ஸை பற்றி பேசாதீங்க இதையெல்லாம் மறந்துட்டு நம்ம பழையபடி இருக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் இவரோ எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குது காலையில் பேசிக்கலான்னு சொல்கிறாரு ஆனால் இவரால நிம்மதியாகவே இருக்க முடியல நம்ம யாரை கொண்ணோன்னு தெரியாமல் குற்ற உணர்ச்சியில் கலங்கி போய் உக்காந்துருக்காரு இவங்க பையனுக்கு இன்றைக்கி கடைசி எக்ஸாம் ஹீரோயினும் நல்ல எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி அவனை வாழ்த்தி அனுப்புகிறாங்க அந்த நேரம் ஏரியாக்காரர் ஒருத்தர் வந்து நம்ம ஏரியாவில் ஒரு லேடி மேலே யாரோ காரை விட்டு ஏற்றிருக்காங்க இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்கிறாரு பாவம் அந்த லேடிக்கு மூணு சின்ன பொண்ணுங்களாம் இப்படிலாம் பண்ண எப்படி தான் மனசு வருதுன்னு சொல்கிறாரு இதை கேட்டு ஹீரோவோட முகமே மாறுது இருந்தாலும் சமாளிச்சுக்கிறாரு நம்ம ஹீரோயின் நேராக அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க போலீஸ் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இது புருஷன் நமக்கு போட்ட ஸ்கெட்சுன்னு தெரியாமல் பாவோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறவனே சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ போலீஸ்காரங்க ஹீரோவோடைய வீட்டுக்கு வராங்க உங்கள் ஏரியாவில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேஷுவலாக விசாரிக்க வந்தோன்னு கேட்குறாங்க இவரும் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்கிறாரு ஹீரோயினும் எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கட்டாயம் கால் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இப்போ ஹீரோ அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு போகிறாரு இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இறந்து போன அந்த லேடிக்கு மூணு சின்ன பொண்ணுங்க இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த மூணு பொண்ணுங்களும் அவங்க கைப்பட இரங்கல் செய்து எழுதி அவங்க அம்மாவுக்கு அந்த இடத்துல வச்சு கும்பிட்டு போயிருக்காங்க இதை பார்க்கும்போது இவரால் தாங்கிக்கவே முடியலை இப்போ நம்ம ஹீரோயின் காரை வாஷ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காங்க ஆனால் செக் பண்ணி பார்த்தா மேடம் உங்கள் காரில் இருந்த காசெல்லாம் காலி ஆகிடுச்சு ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு அந்த பையன் சொல்கிறான் என்ன விளையாடுறியா அன்னைக்கு தானே இரநூறு டாலருக்கு ரீசார்ஜ் பண்ணேன் அதுக்குள்ளே எப்படி காலியாகுன்னு இவங்க கேட்க இவன் செக் பண்ணி பார்த்துட்டு மேடம் முந்தா நாள் ராத்திரி இந்த கார்டை யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தர் வந்து வேனை வாஷ் பண்ணியிருக்காரு அந்த ஃபூட்டேஜ் கூட இருக்குது வேணும்னா பாருங்கன்னு காமிக்கிறான் இந்த இடத்துல ஹீரோயின் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஏன்னா போலீஸ்காரங்க வந்தப்போ கூட எதுவும் அடையாளம் தெரியாத வேன் தான் அந்த லேடி ஏற்றி கொண்டுருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க புருஷ மேலே இவங்களுக்கு சந்தேகம் வருது அந்த ஃபுட்டேஜை எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க இப்போ கேஷ் ஹீரோ வீட்டுக்கு வர வாங்க சார் வாங்க எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கீங்களா இந்த ஃபுட்டேஜை பாருங்கன்னு காமிக்கிறாங்க இவர் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரத்தக்காரையெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக வேனில் அந்த இடத்துக்கு வந்தது இவர் உருவம் எல்லாமே தெளிவாக பதிவாயிருக்கு நம்மளுக்கு கையும் காலமாக மாட்டிக்கிறாரு திரு திருன்னு முழிக்கிறாரு இது என்ன கொள்ள நீங்கள் போட்ட பிளான் தானே தெரியாதனமோ அந்த லேடி மாற்றிக்கிட்டாங்க நான் மட்டும் அன்னைக்கு சரியான ரூட்டில் ஜாகிங் போயிருந்தா இந்த இடத்துல நான் செத்துருப்பேன்ல மூணு சின்ன பொண்ணுங்களை நீங்கள் அனாதியாக்கியிருக்கீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு கில்ட் இருக்கான்னு கேட்குறாங்க இவரும் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவசரப்படாதன்னு சொல்ல தயவு செஞ்சு என் பக்கத்தில் வராதிங்க இனிமேல் உங்கள் கூட நான் வாழ மாட்டேன் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கால் பண்ணுறாங்க அந்த லேடியை காரில் ஏற்றி கொண்டது யாருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஹீரோ ஃபோனை பிடுங்கிடுறாரு ஒன்றும் இல்லை சார் இன்றைக்கி சந்தேகத்துக்கு இடமா ஒரு வேனை பார்த்தோம் அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு என் ஒய்ஃப் கால் பண்ணாங்க எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணுறாரு இதில் பயந்து போன ஹீரோயின் அங்கேருந்து தெரித்து ஓடுறாங்க கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஆனால் இவர் வந்து மறிக்கிறாரு ப்ளீஸ் நம்ம பையனுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொல்கிறாரு இவங்களும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா நீங்கள் என்னை கொண்டு இருந்தால் பையன் அனாதையாயிருப்பானே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சா இனிமேல் உங்கள் கூட நான் எப்படி தைரியமாக வாழ முடியும் நான் போலீஸ்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் மொத்தமாக நம்ம கதை முடிஞ்சுது இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவர் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நேரத்தில் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க நம்ம காலின்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு உடனே பையனை கூப்பிட்டு அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது உனக்கே தெரியும்ல எது நடந்தாலும் தைரியமாக இருக்கணும் புரியுதான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படி போய் பேசலாம் வாங்க ஆஃபீஸர்னு வெளியே கூட்டிகிட்டு வராரு நடக்க வேண்டியது என்னவோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் போலீஸ்காரங்களோ என்ன சார் நீங்கள் தானே ஃபோன் பண்ணி ஏதோ துப்பு கொடுக்கணும்னு சொன்னீங்க என்ன திடீர்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க என்ன தகவல் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஸோ அப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது மனைவி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகலை நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லிவிட்டு சுதாரிச்சிக்கிட்டேரு ஒன்றும் இல்லை சார் சந்தேகத்துக்கு இடமா வித்தியாசமாக ஒரு வேன் ஒன்று பார்த்தேன் ஒருவேளை அது எதாவது தப்பான வண்டியாக இருக்கும்போன்னு உங்களுக்கு தகவல் சொல்ல தான் கால் பண்ணேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு போலீஸும் நம்பிடுறாங்க இப்போ ராத்திரி ஹீரோவுக்கு ஹீரோயின் மெசேஜ் அமுச்சு பொதுமக்கள் அதிகமாக கூடுற ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க இவரும் வந்து என்னென்னு கேட்க ஹீரோயினும் நான் நல்லா யோசித்து பார்த்தேன் ஒரு வகையில் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நான் போலீஸில் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம பையன் எதிர்காலம் பெருசாக பாதிக்கப்படும் எல்லாரும் கொலகாரம் பையன் அவனை சொல்லுவாங்க நானும் நிம்மதியாக வெளியே தலை காட்ட முடியாது ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அப்புறமோ நான் தைரியமாக உங்கள் கூட எப்படி வாழ்றது இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது நீங்கள் என்ன கொலை நினச்சிங்கல்ல உங்கள் கள்ளக்காதலி ஜெனியை போய் கொலை பண்ணுங்க அவள் செத்தால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க அதிருந்து போன இவரும் என்ன விளையாட்றியா என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்றாரு அதுக்கு ஹீரோயினும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இல்லைன்னா நான் போலீஸ்கிட்ட போய் அந்த லேடியை கொன்னது நீங்கள் தான் சொல்லுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தது என்னை பற்றி காலேஜ் டேஸில் பேசிக்கிட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே எனக்கு தெரியும் அதை நானே சொல்கிறேன் கேளுங்கன்னு இவங்க உண்மையை ரிவீல் பண்ணுறாங்க இவங்க காலேஜ் பக்கத்தில் அந்த காட்டுக்குள்ளே ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் அவனுடைய புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்றா இருந்தாங்க இல்லையா அந்த டைமில் ஹீரோயின் உண்மையிலே வந்து மறைஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துருப்பாங்க பாய் ஃப்ரெண்ட் நமக்கு துரோகம் பண்ணிட்டானே இவங்களுக்கு செம காண்ட் அதுக்கப்புறமா அந்த பாய் ஃப்ரெண்ட் மலை உச்சியில் தம் அடிச்சுட்டு இருப்பான் இவங்க பொறுமையை அவன் பின்னாடி போய் நிற்பாங்க அவன் திரும்பி பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அவன் பார்த்த உடனே சாவிடான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க அவனும் இறந்து போயிருப்பான் ஆனால் அதுக்கப்புறமா ஹீரோயின் வேகமாக ஓடி வந்து காலேஜில் வயலின் வாசிக்கிற ஒரு ரூம் இருக்கும் அங்கே உக்காந்து வயலின் வாசிக்கிற மாதிரி நடிப்பாங்க இவங்க வெளியே போன கேப்பில் கூட ஆல்ரெடி ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க இப்போ உண்மையிலேயே இவங்க ரொம்ப நேரமாக வாசிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க டீச்சர் வந்து பார்க்குறாங்க இன்றைக்கி ஒரு மணி நேரமாக தொடர்ந்து வாசிக்கிற போதும் போன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க ஸோ பாய் ஃப்ரெண்டு இறந்தப்போ நாம் இங்கே தான் இருந்தோன்னு சொல்லி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் சொல்கிறாங்க அன்றைக்கி எனக்கு துரோகம் பண்ணதால் என் பாய் ஃப்ரெண்டே கொன்னேன் இன்றைக்கி என்னையும் என் பையன் வாழ்க்கையும் காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களை கொள்றது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அந்த அளவுக்கு என்னை தள்ளாதீங்க நான் உங்களுக்கு பிளான் பண்ணித்தரேன் ஜெனியை நீங்கள் தான் கொல்லணுன்றாங்க பயந்து போன இவரும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் ஒத்துக்கிறாரு இப்போ ஊரில் இருக்க ஒரு ஹோட்டலில் இவங்க ரூம் எடுக்கிறாங்க அங்கே இருக்க ரூம்பாய்கிட்டையும் பேசி ஒரு நல்ல காண்டாக்டை ஏற்படுத்திக்கிறாங்க இப்போ ஹீரோவை கூப்பிட்டு இன்றைக்கி சாயந்தரம் இங்கிருந்து யாரும் பார்க்காத மாதிரி நீங்கள் பின்பக்கமாக குதிச்சு ஜெனியோட வீட்டுக்கு போகணும் முடிஞ்சால் வீட்டு ஜன்னல் கண்ணாடியை உடைங்க அப்போ தான் திருட்டு நடந்த மாதிரி தெரியும் நீங்கள் அவளை கொண்டுட்டா கூட திருடம் வந்தவன் தான் கொண்டுட்டான்னு எல்லாரும் நினச்சிப்பாங்க இதை செஞ்சால் நீங்கள் பொழைச்சிங்க இல்லைன்னா உங்கள் கதை கத்தம்னு சொல்லி இவரையும் மிரட்டி வச்சிருக்காங்க இப்போ பொழுதும் இருட்டுது ஹீரோ பின்பக்கமாக யாருக்கும் தெரியாமல் எகிரி குதிச்சு ஜெனியோட வீட்டுக்கு வராரு ஆனால் ரெண்டு மூணு நாளாக இவர்கிட்ட இருந்து எந்த ஃபோன் காலும் மெசேஜுமே இல்லை இதில் ஜெனி செம கடுப்பில் இருக்காங்க இப்போ மட்டும் எதுக்கு வந்தீங்க உங்கள் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு அழுங்கன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாங்க காண்டான இவரும் அந்த கதவு கண்ணாடியை உடச்சி உள்ளே வராரு ஜெனி வாயை பொத்துறாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அது உனக்கே நல்லா தெரியும் தயவு செஞ்சு என்ன தப்பாக நினைக்காதேன்னு சொல்லி இவங்க மனசை மாத்துறாரு இப்போ அப்படியே கட் பண்ணால் அதே நேரம் ஹோட்டல் பாத்ரூமில் ஹீரோயின் ஹீரோ குளிக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பேருக்கு டின்னரும் ஆர்டர் பண்ணுறாங்க அந்த ரூம்பாய் தான் கொண்டு வரான் இவங்க வேணும்னே இருங்க உங்களுக்கு டிப்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நேராக உள்ளே வராங்க ஏங்க உங்கள் பர்ஸ் எங்கே இருக்குன்னு புருஷங்கிட்ட பேசுகிற மாதிரி தனியாக பேசுகிறாங்க ஆல்ரெடி இதுக்கான பதிலை பிளான் பண்ணி ஹீரோவை பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ அதை ஃபோனில் ப்ளே பண்ண அந்த பக்கம் ஹீரோ பேசுகிற மாதிரி சவுண்டு மட்டும் கேட்குது உள்ளே அவங்க புருஷனும் இருக்காருந்தே அந்த ரூம்பாய் நினச்சிக்கிறான் இப்போ ஹீரோயின் பர்ஸில் இருந்து பணத்தை கொண்டு வந்து இந்தாங்க டிப்ஸ் கொடுக்குறாங்க நாலு பின்னே ஏதாவது பிரச்சனைனா ஹீரோவை இந்த இடத்துல தான் இருந்தாருன்னு அந்த ரூம் பாய் சாட்சி சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் இப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க கட் பண்ணால் இங்கே ஹீரோ ஜெனியை போட வந்த இடத்துல போட்டாரு அதாவது ஜெனியை கொல்ல இவருக்கு மனசு வரல இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி ஒன்றா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க இப்போ ஜெனி எழுந்து போய் முகத்தை கழுவி பண்ணிகிட்டு இருக்க பின்னாடி பார்த்தா ஜன்னல் ஓப்பனில் இருக்குது யாரோ உள்ளே வந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்குது இவங்களும் கேஷுவலாக கண்ணாடியை திரும்பி பார்த்தா பின்னாடி ஹீரோயின் நிற்கிறாங்க கத்தி எடுத்து இவங்க அடி வயிற்றில் ஒரே சொருகு ஜெனி அங்கேயே இறந்து போயிடுறாங்க சத்தம் கேட்டு ஹீரோ வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ஜெனி ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க மனசுக்கு பிடிச்ச கள்ள காதல் இல்லையா இதனால் அவங்களுக்கு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு ஹீரோயினும் எப்படி நீங்கள் அவள் மேலே இருக்க காதலில் அவளை கொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் அதனால தான் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணேன் நானே வந்தேன்னு சொல்கிறாங்க இப்போ மறுநாள் போலீஸ்காரங்க வந்து பார்க்குறாங்க ஹீரோ ஜன்னல் கண்ணாடி உடைச்சார் இல்லையா ஸோ இதையெல்லாம் வச்சு யாரோ திருட வந்துட்டான்னு நினைக்கிறாங்க ஆனால் பெட்டை செக் பண்ணி பார்த்தா இங்கே எந்த கைரேகியுமே கிடையாது ஜெனியோடைய டெட் பாடி உங்களுக்கு கிடைக்கல அதே மாதிரியே பெட்ஷீட்டில் டிஎன்ஏ சாம்பிள் எதுவும் மாட்டிடக்கூடாதுன்னு அதை கூட ஹீரோவும் ஹீரோயினும் எடுத்துகிட்டு வேற பெட்ஷீட்டை மாற்றி வச்சுட்டு போயிருக்காங்க குழம்பி போன போலீஸ் விசாரிக்கலான்னு ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க முதல்ல ஹீரோயின் கிட்டே தான் பேசுகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் இவர் ஆஃபீஸ்லேருந்து வர ஹீரோயின் இவர்கிட்ட தனியாக வந்து போலீஸ்காரங்களுக்கு உங்களுக்கும் ஜெனிக்கு இருந்த கள்ளக்காதலை பற்றி எல்லாம் தெரியும் உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கெல்லாம் ஆல்ரெடி போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்குள்ளே எந்த தொடர்பும் இல்லைன்னு போய் சொல்லி மாட்டிக்காதீங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே போலீஸில் சொல்லுங்கள் நாம் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்கிறாங்க இப்போ போலீஸும் உங்களுக்கு ஜெனிக்கு அஃபேராமே ஆமே அந்த பொண்ணை காணோம் ஆனால் வீட்டில் லைட்டாக ரத்தக்காரம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஹீரோவும் அஃபேர் இருந்தது உண்மை தான் சார் அது ஏதோ காமத்தினால் தெரியாமல் நடந்த ஒரு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் குறுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தப்பை உணர்ந்து இவரே மனசு மாறிட்டார் சார் கல்யாணமாகி இருபது வருஷம் ஆச்சு வேற பொண்ணை பார்த்த உடனே ஆம்பளைக்கு ஏற்படுற ஒரு சபலம் தான் இது நீங்களும் கல்யாணான ஆண்கள் தான் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஒரு போலீஸ்காரரும் லைட்டாக சிரிக்கிறாரு ஆ புரியுது மேடம்னு சொல்கிறாரு ஸோ இவங்க மேலே போலீஸுக்கு டவுட் வரல அப்போ அந்த ஜெனி எங்கே தான் போயிருப்பா அவளை யாராவது கொண்டு இருந்தால் கூட பாடி எங்கே போயிருக்கோம் பேசாமல் மோப்பன் நாயை வர வச்சு ஊரெல்லாம் செக் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க முதல் ஸ்டெப்பாக நாயை வச்சு செக் பண்ண அது அங்கிருந்து காட்டு பகுதியில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு அதே நேரம் ஹீரோவுடைய பையன் ப்ளஸ் டூ முடித்ததுக்கான ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வீட்டில் வச்சுருக்காங்க நிறைய கெஸ்ட் எல்லாம் வர வச்சு எல்லாரும் சரக்கு அடித்து என்ஜாய் இருக்காங்க முன்னாடி நமக்கு இந்த விறகெல்லாம் சேர்த்து ஏரிக்கு நடுவில் வச்சு அந்த பான் ஃபயர் மாதிரி ரெடி பண்ணாங்க இல்லையா ஹீரோவும் ஃப்ரெண்டும் அதை தீ வச்சு எரிக்கலான்னு ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஏரிக்கு நடுவில் போகிறாங்க இது இவங்க பழக்க வழக்கத்தில் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கரெக்டாக ஹீரோ தீக்குச்சி கொளுத்த அது சரியாகவே பற்ற மாட்டேங்குது அப்படியே பார்த்தா ஏரிக்கு அந்த பக்கமாக போலீஸ்காரங்க நாயோடு வந்துகிட்டு இருக்காங்க அந்த நாய் இந்த ஏரியை பார்த்து குழச்சிக்கிட்டே இருக்கு ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ளே செம பயம் ஒரு வழியாக தீக்குச்சியை கொளுத்தி அந்த விறகையெல்லாம் தீ வச்சு எரிச்சிடுறாரு ஆனால் ஹீரோவுடைய பாடி லாங்குவேஜை பார்த்து இந்த போலீஸ்காரருக்கு ஏதோ தப்பாக தோணுது ஆனால் அந்த இடத்துல பெருசாக சந்தேகம் வரல இப்போ எரிச்சி முடிச்ச உடனே இங்கே இருந்த கெஸ்ட்டுங்கெல்லாம் கை தட்டுறாங்க ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பாட்டு மாதிரி பாடுறாங்க இவங்க பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே இருந்து ஒரு லேடி பைனா குலரில் எரியுறதை பார்த்துக்கிட்டு இருக்க உடனே ஹீரோ வந்து ஆன்ட்டி ஒரு நிமிஷம் அந்த குடுங்கன்னு வாங்குறாரு இவர் பைனாக்குலரில் எரியிறதை பார்க்குறாரு இந்நேரத்துக்கு நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஜெனியோடைய டெட் தான் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல ஒழிச்சு வச்சிருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பில் எரியிறதை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் ஜெனி இவருடைய காதல் இல்லையா இவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஆனால் பின்னாடியே ஹீரோயின் வந்து தோலில் கை வைக்கிறாங்க என்ன ஃபீலிங்கா பார்த்து இனிமேல் ஜாக்கிரதையே இருக்கணும்னு சொல்லி இவரை மிரட்டுறாங்க இனிமே காலத்துக்கும் ஒருவித பயத்தோடைய தான் இவர் வாழணும் இப்போ ரெண்டு பேரும் இந்த ஊரில் இனி இருந்தால் ஆபத்துன்னு சொல்லிட்டு வீட்டை வித்துட்டு துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி கிளம்புறாங்க அப்படியே கட் பண்ணால் இதுவரைக்கும் நடந்த இந்த மொத்த படத்தையும் இந்த போலீஸ்காரர் தன்னுடைய பொண்ணுகிட்ட ஃப்ளாஷ்பேக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த ஏரியில் அந்த விறகையெல்லாம் அவன் கொளுத்தும்போதே அவன் பாடி லாங்குவேஜை சரியில்லை கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே அவனும் அவன் மனைவி சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னா அவங்க எங்கே போனாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள அரஸ்ட் பண்ண வேண்டியதானு பொண்ணு கேட்குறாங்க போலீஸ்காரரும் அதுக்கு வாய்ப்பு இல்லை நம்மக்கிட்ட சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு இவர் பொண்ணும் என்ன தான் தீ வச்சு எரிச்சிருந்தாலும் டெட்பாடியுடைய சாம்பல் எரியாத சில ஸ்ட்ராங்கான எலும்பெல்லாம் இருக்குமே அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி செத்தது தான் ப்ரூவ் பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க இவரும் இங்கே தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் ஹீரோ உன் பொண்டாட்டியும் சாதாரண ஆளுங்கல்ல நம்ம யோசிக்கிறத விட அட்வான்ஸாக யோசித்து எலும்பு சாம்பல் எல்லாமே கிடைக்காத மாதிரி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த போலீஸ்காரருடைய பொண்ணுக்கு இன்றைக்கி கல்யாணம் மனமேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் பொண்ணுக்கிட்ட இந்த மொத்த பாடத்தை ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்லியிருக்காரு இப்போ பொண்ணுக்கிட்ட வந்து நான் ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு பொண்டாட்டி கண்டிப்பாக சண்டை வரும் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே புரிதல் இருக்கணும் அது வெறுப்பாக மாதிரி இந்த மாதிரி தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட இதையெல்லாம் சொன்னேன்றாரு பொண்ணும் புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க இப்போது அந்த எலும்பு சாம்பலையெல்லாம் அவங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்கன்னு காமிக்கிறாங்க அந்த போலீஸ் சொன்னது கரெக்டு தான் ஹீரோவும் ஹீரோயினும் ஊரை காலி பண்ணி போகும்போதே அந்த எலும்பு சாம்பல் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பேக்கில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இவங்க போகிற வழியில் அதாவது பலநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க ஒரு ஏரிக்குள்ளே ஹீரோ எல்லாத்தையும் தூக்கி போட்டார் இப்போ அந்த ஏரிக்குள்ளே ஜெனியோடைய மிச்சம் மீது எலும்பு துண்டு மட்டும் கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க இத்தோட படத்தை முடிகிறாங்க இந்த கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க நாளை வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்